ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வினீத் புரோடோடைப்ல இருந்து. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? எந்த சர்டிபிகேட்டும் இல்லாம எந்த ஃபீல்ட்ல இருந்து வேணாலும் மாறக்கூடிய ஒரு 7 ஹை இன்கம் ஸ்கில்ல பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுதான் முதல் தடவை நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டாபிக் குள்ள போகும். இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுக்கான சேலரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ ஹை இன்கம் ஸ்கில்னு சொல்றீங்க, அப்போ லோ இன்கம் ஸ்கில் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோ. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா அதை காப்பி பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ வேற ஒரு இடத்துல என்டர் பண்ணும். இதுக்கு பேர் தான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த வேலை நீங்க செய்யும்போது என்னன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போச்சுனாலும் உங்களோட சேலரி ஒரு பர்டிகுலர் லெவல நின்றும். ஒரு ஹியூமனால மேக்ஸிமம் இவ்வளவுதான் டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை தாண்டியும் உங்களால உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியாது. அப்போ உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லெவல்ல ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றும். இதுக்கு இன்னும் தெளிவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியாக்கள்ல இந்த வீடு பெயிண்ட் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வீடு பெயிண்ட் பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற காசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால அப்போதைக்கு வீடு பெயிண்ட் பண்றதுக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் தான் கொடுப்பேன். 500 ரூபீஸ் இல்ல 1000 ரூபீஸ் அப்படின்னா அதை மட்டும் தான் கொடுப்போம். இந்த பெயிண்ட் பண்றவங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்ல, நீங்க 2000 ரூபீஸ் வச்சுக்கோங்க 2500 ரூபீஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க மாட்டோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கில் யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கில். அதனாலதான் அது லோ இன்கம் ஸ்கில்லா இருக்கு. இப்போ ஹை இன்கம் ஸ்கில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் டெவலப்பரா இருக்காரு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்குற சேலரிக்கும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துல அவரோட சேலரி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி விட 4 மடங்கு 5 மடங்கா மாறி இருக்கும். அதாவது எக்ஸாக்ட்லி அதை விட டபுள் ட்ரிபிளாவே மாறி இருக்கும். ஒரு 30,000 ரூபாய் வாங்குறவரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இல்ல 2 லட்ச ரூபாய் வாங்குவாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்கில் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை இன்கம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோடிங் அப்படிங்கிற விஷயம் இல்லை, ஒரு டிசைனிங் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒருத்தர் டிசைனரா இருக்காரு அப்படின்னா, இந்த டிசைனிங் கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் தெரியணும், அதுக்கான கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி பெயிண்ட் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க சும்மா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களே பேசிக்காவே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா, மேக்ஸிமம் ஒரு 1 நாள், அந்த 1 நாள்ல உங்களால ஒரு வாலை பெயிண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஸ்கில்ஸ் பேர் தான் லோ இன்கம் ஸ்கில்ஸ். இதுதான் பேசிக்கா ஹை இன்கம் ஸ்கில்க்கும் லோ இன்கம் ஸ்கில்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ நம்ம பாக்குற முதல் ஹை இன்கம் ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி ஃபீல்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், கேபா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சினாரியோ பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி 2, சாட் ஜிபிடி 4 இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்குது. சோ அப்படி இருக்கிற சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான விஷயங்களை நீங்க கத்துக்கல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா, அந்த சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தன், ஜாவா, C++ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் கிரியேட் பண்றாங்க. இப்போ அந்த ஸ்கில்ஸ்ல உங்க ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹை இன்கம் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற சினாரியோல டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுல டெக்னாலஜி அப்படிங்கும்போது நீங்க டெவலப்பிங் இல்ல கோடிங் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது, அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கா இருக்கட்டும், கிளவுட் கம்ப்யூட்டிங்கா இருக்கட்டும், இந்த AWS, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல சேலரியோட நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேருக்கு எனக்கு கோடிங் பண்ண பிடிக்காது, இதுக்கோ டைப் பண்ணணும், நிறைய இருக்கிறவங்களுக்கு ஐடி ஃபீல்ட்லயே நான் கோடிங் ஜாப் ஜெனரலா இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல சீக்கிரமே நம்ம பப்ளிஷ் பண்றோம். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவா உங்களுக்கு நம்ம போடுறோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ். சேல்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல ஒரு பேக் தூக்கிட்டு என்சைக்ளோபீடியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்க பார்ப்பாங்க. நம்ம மைண்ட்ல உடனே ஸ்ட்ரைக் ஆகுறது அதுதான். ஆனா சேல்ஸ் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது. சேல்ஸ் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலுமே இருக்கு. சேல்ஸ் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் அது இன்னொருத்தங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த இடத்துல சேல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அப்போ சேல்ஸ் அப்படிங்கிற ஃபீல்ட்ல நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றீங்க அப்படின்னா, நிறைய பேச பிடிச்சவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். காரணம் என்னன்னா, சேல்ஸ் நடக்கும்போது உங்க கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட் வைக்கலாம், நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வைக்கலாம். கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண தெரியணும். ஒரு கன்வின்சிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு உங்களுக்கு சரியான ஃபீல்டா இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்னேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூல நீங்க பண்றது கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க செல் பண்ண தான் பாக்குறீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்க ஒரு கம்பெனிக்கு விற்க தான் பாக்குறீங்க. ஸோ இதுதான் சேல்ஸ் அப்படிங்கறதோட இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் அப்படிங்கறதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தா, இந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம், கஸ்டமர் ஒரு ரேட் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி இல்ல பேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது,
நமக்கு ஃபீசிபிளான ஒரு ப்ரைஸில் அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு காலேஜில் இருந்தோ யூனிவர்சிட்டியில இருந்தாலும் கற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ சேட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்பில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு காலேஜில் இருந்தோ யூனிவர்சிட்டியில இருந்தாலும் கற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புக்கில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒரு ஃபீல்டில் எப்படி போய் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை சேல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு காலேஜிலலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான் ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன். ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபில் போய் சர்ச் பண்ணலாம். சேல்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு யூடியூபில் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சன்ஸோட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டன் பெல்ஃபோர்ட். இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. தி வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இவரோட லைஃப் தான் அந்த படமா எடுத்திருந்திருப்பாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் சீன் வரும். அந்த சீன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட கம்மியான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து அந்த கிளைண்ட் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் இவர் பேசுற விதம் பிடிச்சு போய் அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை விட ரொம்ப அதிகமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றோம்னா இவர் 1000 ஷேர்ஸ்க்கு வந்து அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவர் பேசுற ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கிளைண்ட் வந்து 10,000 ஷேர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி ஜோர்டன் பெல்ஃபோர்ட் எடுத்துக்கோங்க, இல்ல டான் லாக் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண விஷயங்களை யூடியூப்ல வீடியோஸ்ல போட்டுருப்பாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதெல்லாம் நேரா இவங்க பேரை வந்து நீங்க சர்ச் பண்ணா போதும். சர்ச் பண்ணிட்டு யூடியூப்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சினாரியோஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்காது நம்ம சொல்ற விஷயம். அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம பேசணும். சேல்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள புதுசா வர்றவங்க பண்ற பெரிய தப்பு என்ன என்ன மார்க்கெட்டிங் கிடைக்கும். அடுத்து
அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் இல்லைன்னா காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது. கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படிக்க பிடிக்கும், நிறைய எழுத பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபீல்டா இருக்கும். காரணம் என்னன்னா ஒரு கம்பெனி வெப்சைட்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பிளாகா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுறதுக்கு எல்லாம் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுலயே காப்பி ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் டேக்லைன்ஸ் வருது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லி இருக்கும். காப்பி ரைட்டிங் நீங்க ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வர வீடியோ தம்ப்நெயில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஒரு மூணு வேர்டு நாலு வேர்டு தான் எழுதியிருப்பாங்க, ஆனா அதை பார்த்தோன்னே இது என்னடா அது அப்படின்னு போய் நமக்கு அதுக்குள்ள போய் பார்க்கணும்னு தோணுது இல்லையா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எழுதி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ற மாதிரியே எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுலயே அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. சாட் ஜிபிடில எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சொல்லணும், ஆனா அந்த சொல்ற விஷயங்களை வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து ஒரு ரெசியூமே ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெக் ஃபீல்டுக்கான ஒரு ரெசியூமே ஸ்கில் செட்ஸ் வந்து இதெல்லாம் போடணும், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும். அப்படி கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு ஜாப் இருக்கு, அதுக்கு பேர் தான் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து கண்டிப்பா இந்த ஃபீல்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துக்கான வழியே கிடையாது, ஏன்னா புதுசு புதுசான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டும் ஒரு நல்ல ஹை இன்கம் ஸ்கில் ஜாபா உங்களுக்கு அமையும். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டிசைனிங் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு மக்கள் அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டிசைனிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து, அதோட பேக்கேஜிங்ல எப்படி டிசைன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து தான். அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் பாக்குறோம் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப் குள்ள போறீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, பார்க்க எப்படி இருக்கு, அதோட கலர் தீம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு இல்லையா. இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் டிசைனிங் அப்படிங்கிறது. இப்ப டிசைனிங் அப்படிங்கறத பத்தி கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த டூல் தெரியும் அந்த டூல் தெரியும் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க. இதுல டூல்ஸ் தெரியுது அப்படிங்கிறது மட்டும் விஷயம் கிடையாது, இந்த டிசைனிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு இந்த டிசைனிங் ஃபீல்ட்ல நல்லா டெவலப் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண்டெம்பரரி டிசைன்ஸ்னா என்ன, யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்னா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப யூஐ யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு அந்த ஆப்ல நம்ம பாக்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் யூஐ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரி யூஎக்ஸ் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இப்போ டிசைனிங் அப்படிங்கிற ஃபீல் அதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாம டிசைனிங் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோகோ கோலா இல்ல பெப்சி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு இன்டெப்த் மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோரை பத்தி நீங்க பாத்துருந்திருப்பீங்க. அதோட லோகோ நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பி ஆர் அப்படிங்கிறதுல பியோட அந்த கர்வும் ஆரோட இந்த அந்த முன்னாடி இருக்கிற அந்த லைனும் பாத்தீங்கன்னா வேற கலர்ஸ்ல இருக்கும். அது நீங்க கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது 31 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ்ல 31 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. அவங்களோட அதோட கான்செப்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கஸ்டமர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபிளேவரை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை வந்து டினோட் பண்றதுக்காக தான் அந்த 31 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டெப்தா யோசிச்சு உங்களால கிரியேட்டிவா பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஃபீல்டா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ இங்க நம்ம ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்க ஃபினான்ஸ் டீமை பத்தி சொல்றது, ஒரு கம்பெனியோட வேல்யூ எப்படி இருக்கு, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் பாக்குறது தான் வந்து ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள போறதுக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்றதுக்கு வந்து கண்டிப்பா சர்டிபிகேட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஏ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், சர்டிபிகேட்ஸ் வேணும். இந்த ஆடிட்டிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சர்டிபிகேட் வேணும். ஆனா நார்மலா ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்கறதுக்காகவோ இல்ல ஒரு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காகவோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. ஃபினான்ஸ் இல்லாம எந்த ஒரு பிசினஸுமே நடக்காது. அது ட்ரெடிஷனல் பிசினஸா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கட்டும், அதுக்கான ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஸ் டீம் அவங்க வச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள போறீங்கனால முதல்ல உங்க மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கான ஃபினான்ஸை பத்தி படிக்க போறீங்களா, இல்ல ஸ்டார்ட் அப்கான ஃபினான்ஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள போங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபீல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஃபீல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இருக்கட்டும் இல்ல யூடியூப்லயா இருக்கட்டும் போட்டு அவங்க அது மூலமா நிறைய ஏர்ன் பண்றாங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்கில்ல போர்ட்ரே பண்ணி நீங்க ஒரு வீடியோஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்க சோசியல் மீடியால நீங்க பப்ளிஷ் பண்ணி அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிற ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அது மானிட்டைஸ் ஆகும். இதுதான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க
இருக்கிற டாபிக்ஸ் நீங்க போஸ்ட் பண்ற டாபிக்ஸ் எப்படி இருக்கணும், அது ரெலவெண்டான விஷயங்களா இருக்கணும், அப்ப மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை பத்தி நீங்க நிறைய பேசணும். அந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து உங்களோட வீடியோஸ் இல்லைன்னா போஸ்ட் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல்டுலயும் ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்தை பத்தியும் கூச்சப்படாம பேசுறதுக்கு தைரியமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டுல உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா மினிமம் 3-4 மந்த்ஸ்க்கு மேலேயாவது ஆகும். அது வரைக்கும் நீங்க கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணி கண்டினியூஸா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ரீச் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நிறைய இருக்கும். அப்படி மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து இன்கம் வரவே ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சொன்ன ஹை இன்கம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன எல்லா விஷயத்திலுமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வர இன்கம் அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். இயர் பை இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கான சேலரி அப்படிங்கிறது டபுள் ட்ரிபிளா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 7 ஹை இன்கம் ஸ்கில்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது ஹை இன்கம் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்க வந்து நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.